அனைவருக்கும் மாலை வணக்கம். இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது என்னுடைய 25 ஆண்டு கலைப்பயணம். இந்த கலைப்பயணத்தில் நான் வந்து எத்தனையோ வெற்றி படங்களில் நடித்திருக்கேன். எல்லாமே வந்து வெற்றி படமாக இருக்கும், ஆனால் நான் எங்கேயோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு கேரக்டர் சின்னதாக பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த 25 ஆண்டில் ஒரு முக்கியமான ஒரு படம் இந்த மாளிகைப்புறம் எனக்கு. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி படத்தில் நானும் ஒரு முக்கிய கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாய்ப்பை வழங்கிய என்னுடைய இந்த திரைப்படத்துடைய ப்ரொடியூசர் திரு ஆண்டோ ஜோசப் சார் அவர்களுக்கு எனக்கு முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவருக்கு. ஏன்னா விக்ரம் திரைப்படம் ரிலீஸ் ஆன உடனே எனக்கு வந்து மெசேஜ் பண்ணார், படம் பார்த்தா நல்லாயிருக்கு, நான் அடுத்து பண்ண போகிற படத்தில் நீங்கள் தான் வில்லனாக பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ இந்த நேரத்தில் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு முறையும் அப்படியே சோர்வாக போயிட்டே இருக்கும் லைஃபு, திடீர்னு ஒரு படம் வரும், நல்ல ஒரு கேரக்டர் ரெஜிஸ்டர் ஆன மாதிரி பண்ணுவேன், அதுலேருந்து ஒரு 4 படம் வரும், இப்படிதான் மறுபடியும் அப்படியே சோர்வாக அப்படியே இறங்குவோம், மறுபடியும் ஏதாச்சும் ஒரு படம் வரும், அப்படிதான் கபாலி வந்தது, கபாலிக்கு அப்புறம் ஒரு 4-5 வருஷம் ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டே இருப்பேன். அப்புறம் விக்ரம் வந்தது, இப்போ விக்ரம் வந்த பிறகு ஒரு 40-50 படம் மேலே வாய்ப்புகள் வந்தது எல்லா லாங்குவேஜ்லேருந்தும். அப்படிதான் இப்போ வந்து தெலுங்குல வாட்டர் கிரியா பண்ணேன், சலார் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்படி ஒரு பெரிய ஒரு பிரேக் கொடுத்த படம் வந்து விக்ரம். அதுக்கப்புறம் இப்போ ஒரு பேன் இண்டியா மூவியாக மாறி இருக்கிற இந்த மாளிகப்புறம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக ஒரு படமாக தான் இது வந்து ஆரம்பிக்கப்பட்டது. பட் இன்றைக்கி வந்து இந்தியா முழுக்க மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி வேர்ல்டு ஃபுல்லாக வந்து ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக போயிட்டுருக்கு. இங்கே இப்போது ஃபஸ்ட்டு தமிழில் தெலுங்கில் கன்னடத்தில் இப்போ 26 ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படம் எந்த மொழியாக இருந்தாலும் இந்தியர்கள் அனைவருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு படமாக வந்திருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு வந்து ஒரு பக்தி மயமா. இப்போ முன்னாடியெலாம் நம்ம வந்து சின்ன வயசில் நிறைய சாமி படங்கள்லாம் பார்த்துருப்போம், நடுவில் என்னடா படங்களே வரலையேன்னு இருக்கும்போது காந்தாரா வந்து ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்த்துச்சு. அந்த வரிசையில் இப்போ வந்து இந்த மாளிகைப்புறமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக, இங்கே முழுக்க ஒரு வெற்றி படமாக அமையன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த படத்தில் ஒரு ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே மேக்ஸிமம் வந்து ஐயப்ப சாமிக்காக விரதம் இருந்து தான் ஒர்க் பண்ணாங்க. டைரக்டர்லேருந்து ஹீரோலேருந்து எல்லாருமே வந்து விரதம் இருந்தாங்க, இன்க்ளூடிங் மீ. ஒரு 25 டேஸ் கிட்ட விரதம் இருந்து மலைக்கு போயிட்டு ஐயப்பனை தரிசிட்டு வந்தோம். ஸோ அதோட பலன்தான் வந்து இப்போ இந்த படத்தில் வெற்றி நான் நினைக்கிறேன். எப்பவுமே நம்ம வந்து எந்த கடவுளாக இருக்கட்டும், கடவுள் மேலே பாரத்தை போட்டு நம்பிக்கையோடு முழு எஃபர்ட் போட்டோம்னா நிச்சயமாக ஒரு வெற்றி கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாளிகைப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். இந்த படத்தோட இயக்குனர் மிகப்பெரிய ஒரு இயக்குனருடைய மகன் அப்படின்லாம் இல்லாமல் நம்ம விஷ்ணு சசி சங்கர் சார் வந்து ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப சாஃப்டாக அவர் பேசுகிறதே பக்கத்தில் ஒன்று கேட்காது அந்தளவுக்கு வந்து வேலை வாங்கும்போதே வந்து அவ்வளோ அருமையாக வேலை வாங்கினார். தேங்க்யூ ஸோ மச் சார் விஷ்ணு சார், அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்து என்னை வந்து இந்த படத்தில் பார்த்துருப்பீங்க. இந்த சைலண்ட் ஷாட் எல்லாமே வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸை வாங்கினது அவர் தான். இப்போ நான் வழக்கமாக நிறைய படங்களை வந்து கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி இப்படிலாம் பண்ணியிருப்பேன், ஆனால் ஒரு சைலண்ட் கில்லராக என்னை வந்து நடிக்க வச்சது சசி சங்கர் சார், விஷ்ணு சசி சங்கர் சார். அதே மாதிரி அபிலாஷ் பிள்ளை சாரோடைய இந்த கதை தான் வந்து இந்த மொத்த வெற்றிக்கும் காரணம் நான் நம்புகிறேன். ஏன்னா அந்தளவுக்கு அந்த ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தது. அந்த குழந்தை வந்து தேவன் தான் நடிக்கும்போது நான் இதுவரைக்கும் 6 முறை எனக்கு முழுசாக மலையாளம் தெரியாது, ஆனால் 6 முறை அந்த படத்தை நான் பார்த்துருக்கேன், 6 முறையும் என் கண்ணில் வந்து கண்ணீர் வந்தது. அதுக்கு முக்கிய காரணம் வந்து தேவானந்த் அந்த குழந்தை தான். ஸோ அந்த குழந்தைக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் அமையும், இது ஆண்டவோட குழந்தை, அது அதனால தான் வந்து இந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம படத்தோட ஹீரோ உன்னி முகுந்தன் சார், அவர் பார்த்தீங்கன்னா அவர் இல்லாத சீனில் கூட ஸ்பாட்டில் வந்து அந்த படத்துக்காக உழைச்சிருக்காரு. நைட் ஃபுல்லாக ஷூட்டிங் இருப்பார், காலையில் 6 மணிக்கு வந்து ஏன் ஷாட்டு, 2 மணிக்கும் ஷூட்டிங்கில் வந்துட்டு ஒரு 1 மணி நேரமாக 2 மணி தூங்கிட்டு மறுபடியும் 6 மணிக்கெலாம் ஷார்ப்பாக வந்து நிற்பார். அவர் நடிக்கல அந்த ஷாட்டில், இருந்தாலுமே வந்து
அந்த ஷாட்ல இருந்து கூட வந்து பாப்பாரு என்ன பண்றாங்க இது பண்றாங்க பாப்பாரு. அப்படி ஒரு நடிகரை நான் வந்து பார்த்ததில்லை என்னோட லைஃப்ல. ஏன்னா அந்த அளவுக்கு டெடிக்கேஷனா வந்து இந்த படத்துக்காக 100% எஃபர்ட் போட்டிருக்காரு. ஒவ்வொரு விஷயத்துலயும் வந்து அவர் வந்து 100% வந்து அவரோட எஃபர்ட் போட்டிருக்காரு. அஸ் ஆஃப் யூ சார், யூ ஹாவ் எ வெரி வெரி பிரைட் ஃபியூச்சர் இந்த இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரி, நாட் ஓன்லி மலையாளம் பிலிம் இண்டஸ்ட்ரி. அதே மாதிரி முக்கியமா வந்து இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் ரஞ்சன் சார், அமேசிங் சார். சார் நீங்க அவர் கேட்கும்போது சொல்லுவார், நான் வந்து ரொம்ப அவசரமாக போட்டேன், இந்த படம் வந்து எப்படி வருமோ தெரியாது, மியூசிக் வந்து படம் அடுத்து அதோட ரிலீஸ் நாங்க ஆர்ஆர்லாம் வந்து அப்படி உடனே 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 படம் வந்து இருந்தது, அதை வந்து நல்லா இருக்கா நல்லா இல்ல செக் பண்றதுக்கு டைம் இல்லை, அவ்வளோ அவசரமாக போட்டேன் அப்படின்னாரு. ஆனா இந்த படம் பார்க்கும்போது ஆர்ஆர் வந்து அப்படி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருந்தது. இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தூணா வந்து அவருடைய ஆர்ஆரும் மியூசிக்கும் இருந்தது. ஒரு ஒரு சாங்குமே அவ்வளோ அற்புதமா இருந்தது. ஸோ தேங்க்யூ சோ மச் சார் ஃபார் கிவிங் ஏ வண்டர்ஃபுல் சாங்ஸ் அண்ட் பிஜிஎம். ஸோ மொத்தத்தில் இந்த படம் இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்குன்னா இது ஒரு டீம் எஃபர்ட். ஏன்னா பிளான் பண்ணதை விட ஒரு 15-20 நாள் வந்து எக்ஸ்ட்ரா டேட்ஸ் தான் வந்து ஆச்சு. ஆனால் அதுக்கு எல்லாமே வந்து ப்ரொடியூசர் சார் எதுக்குமே தடை சொல்லாமல் எல்லாத்துக்கும் ஓகே பண்ணி இந்த படத்து மேலே இருந்த அவ்வளோ ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே அந்த டே ஒன்லேருந்து அந்த எனர்ஜி வந்து என்னைக்கு பூஜை போட்டாங்களோ கேரளாவில் கோயிலில் பூஜை போட்ட அன்னிலேருந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஹைப்பு ஒரு எதிர்பார்ப்பு கேரளாவில் ஏற்பட்டது. ஏன்னா அதை நான் பூஜையிலேருந்து நான் இருந்தேன், அதனால் அதை உணர்ந்தேன், அங்கேயே உணர்ந்தேன் நான். ஸோ இது வந்து ஒரு சின்ன படம் அப்படிலாம் இல்லாமல் இந்த படத்தை முழுசாக நம்பினாங்க, அதுக்கு மிகப்பெரிய ஒரு பலன் கிடைச்சிருக்கு. இதுக்கு மேலே உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் தான் இந்த படத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, எதையும் நம்ம வந்து மிகப்பெரிய சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, நீங்களே இப்போ உங்களுக்கே புரிஞ்சுருக்கோம், உங்கள் மனசாட்சிக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் இந்த படம் வந்து எவ்வளோ தூரம் அருமையாக வந்திருக்குன்னு. இது நீங்கள் மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்த்து எப்படி கேரளாவில் ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிம் ஹிட்டாக ஹிட் ஃபிலிம் ஆச்சோ அதே மாதிரி தமிழ்லேயும் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக ஆக்குவீங்க நான் நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.